ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெய்னி தமிழ். இன்னைக்கு நீட்ல 2020க்கான ஓரளவு எக்ஸாக்டான கட் ஆஃப் எவ்வளவு வருங்கிறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு நியூஸ் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா இந்தியா லெவல்ல நீட் 2020 நடைபெற்றதுல 700க்கு மேல 111 பேரும், 650 to 699 3,903 பேரும், 600 to 649 16,167, 550 to 599 29,106, 500 to 549 37,806, 450 to 499 மார்க் ரேஞ்சில் 45,290 இந்த 2020 நீட் எக்ஸாம் நடைபெற்றதுல மார்க் எடுத்திருக்காங்கன்னு டிஒய் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஓரளவு இவங்க தெரிவிக்கிற தகவல் எப்பயுமே உண்மையான தகவலாக தான் இருக்கும். சோ இதே மார்க்க நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கும் போது எவ்வளவு வருதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடோட நீட் 2020 மார்க் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தோம்னா, 700ல் 7 பேர், 650 to 699 198 பேர், 600 to 649 824 பேர், 550 to 599 1,668 பேர், 500 to 549 2,543 பேர், 450 to 499 3,766 பேர் இருக்கிறாங்க. சோ தமிழ்நாடு மெடிக்கல் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இப்ப வருது. இப்ப என்னதான் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மான டீடைல்ஸ் கிடைச்சாலும், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரேங்க் லிஸ்ட் வர்றது வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயம். இருந்தாலும் நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நமக்கு தமிழ்நாட்டில் ஓசிக்கு 605 to 610 பிளஸ்ஸா இருக்கும், பிசிக்கு 470 to 570 to 570 இருக்கலாம், எம்பிசி 520 to 530 பிளஸ்ஸா வரலாம், எஸ்சிக்கு 440 to 450 இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி வருதுன்னா, இந்த வருடத்துல அரசு பள்ளியில படிக்கும் மாணவர்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் அப்ளிகபிள் ஆகுது. 11 மெடிக்கல் காலேஜ்ல எந்த அளவு மெடிக்கல் காலேஜ் வருங்கிறது இப்ப வரைக்கும் என்எம்சில எந்த தகவலும் சொல்லல. பட் 6 மெடிக்கல் காலேஜுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரளவு நிறைவாயிருக்குன்னு சொல்றாங்க. சோ கடைசி நேரத்துலதான் நமக்கு எந்த புது மெடிக்கல் காலேஜும் வருதா இல்லையாங்கிறதே நமக்கு தெரிய வரும். பிரைவேட்ல பனிமலர்ன்ற புது மெடிக்கல் காலேஜ் வருது, கன்னியாகுமரியில 50 சீட் ஆட் ஆயிருக்கு. இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு அதிகாரப்பூர்வமாக தெரிகிறது. சோ இவ்வளவு சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும் போது, புதிய மருத்துவ கல்லூரிகள் வந்தால் இந்த கட் ஆஃப் இறங்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. சோ அதாவது இந்த வருடம் 95 to 100 மார்க் வரைக்குமே போன வருடத்தை விட அதிகரிச்சிருக்குங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. இருந்தாலும் எந்த ஸ்டூடெண்ட்டும் எதை பத்தியும் கவலைப்படாம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இருந்தாலும் அடுத்த வருடம் இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் இந்த கட் ஆஃப் உயர்கிறதை கருத்தில் கொண்டு சிரத்தையுடன் அதிக மார்க் எடுக்கிற மாதிரி படிச்சோம்னா தான் அடுத்த வருடத்துக்கும் நமக்கு இந்த இடத்துல சீட் வாங்க முடியும். 550 பிளஸுக்கு மேல யாரால எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த நீட் கோச்சிங்க நம்ம தொடர்ந்து கரலாம். சோ யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாம 550 எய்ம் வச்சு படிச்சாதான் அடுத்து வருடம் மெடிக்கல் கவுன்சிலிங்ல நம்மளால ஒரு இடத்தை பிடிக்க முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.